சிவா நினச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணிருக்கலாம், அவரே நடத்தி நடிச்சிருக்கலாம். ஒரு விமன் சென்ட்ரிக் பண்ணணும்னு நினச்சது அதில் அருண் ராஜா போட்டது எல்லாமே ஐ திங்க் ஒரு வெரி வெல்கம் சைன். ஒரு ப்ரொடியூசராக விஷ் யூ ஆல் குட் லக். சிவா பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். அதுக்கு நான் கண்டிப்பாக இப்போது நிறைய பேர் சொன்னாங்க சிவா வந்து ரொம்ப நல்லவர் அப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு பண்ணுறாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக நினைக்கிறேன். நான் முத்துக்குமார் சாருக்கு ஒரு சின்ன ஒரு அவர் இறந்தப்புறம் அவங்க ஃபேமிலிக்காக நாங்கள் அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபண்டு நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டுருந்தோம். அந்த டைமில் நான் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அந்த மெசேஜ் நேராக அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னேன். எனக்கு ஒரு இந்த நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க, பட் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, சார் எனக்கு கொஞ்சம் அக்கௌண்ட் நம்ம திருப்பி அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5 lakh அனுப்பிச்சி வச்சாங்க சிவா சார். இது வந்து முத்துக்குமார் அவர்களுக்கும் அவருக்கும் அவ்வளோ பெரிய நட்பு கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் வந்து அந்த கெஸ்டர் அது மாதிரி இந்த இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ எல்லாருக்கும் மீடியாவில் வந்துருச்சு. அந்த ஒரு பாட்டு இருந்தாங்க கோலமா கோகிலாக்கு பாட்டு இருந்தாங்க, அந்த பாட்டோட ஃபஸ்ட்டு சம்பளத்தை முத்துக்குமார் ஃபேமிலிக்கு அனுப்பணும்னு சிவா சொன்னார். ஐ எம் ரியலி ரியலி டச். முத்துக்குமார் ஃபேமிலி சார்பாக நான் அது நான் உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கிரேட், இஸ் அ கிரேட் சோல், இஸ் அ கிரேட் ஃப்ரெண்ட், அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளம் தான் அங்கே உட்காந்துருக்கேன் எல்லாருக்கும் தெரியுது. லாங் வே டு கோ சிவா, அண்ட் கிரேட் கிரேட், அண்ட் ஐ நோ சிவா ஃபார் மெனி இயர்ஸ், அண்ட் சிவா இஸ் த ஒன் பர்சன் நான் ஃபஸ்ட் நாள் பார்த்து எப்படி இருந்தாரோ அப்படி தான் இருக்கார் இன்றைக்கு வரைக்கும். அதுதான் இப்போ உங்களோட சக்ஸஸோட மிகப்பெரிய ரீசன் நான் நினைக்கிறேன். கங்க்ராட் சிவா. அண்டு ஒரு சக்கத்தின் ஒரு படம் வந்திருக்கு ஹிந்தியில், அதில் வந்து ஜெய்தீப் சஹானி அவர் தான் ரைட்டர் அந்த படத்துக்கு. அவர் ஏன் அந்த படம் ஆரம்பித்தார்னா ஒரு சின்ன ஸ்டோரி இருந்தது, அதில் அதை சும்மா ஷேர் பண்ண நான் நினைக்கிறேன். ஒரு நாள் அந்த ரைட்டர் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தாராம். அந்த பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்தியா வந்து கிரிக்கெட் டீம் வந்து லூஸ் ஆகிடுச்சு, அது வந்து ஒரு 4 pages எழுதியிருந்தாங்க. ஹாக்கி விமன் டீம் வின் பண்ணியிருந்தாங்க, அதை சின்ன ஒரு பாக்ஸில் போட்டிருந்தாங்களாம். அங்கே தான் அவருக்கு இன்ஸ்பயர் ஆகி அந்த படமே பண்ண ஆரம்பித்தாராம். அந்த சக்கதே அங்கே தான் உருவாச்சு. ஆனால் அந்த சக்கதேக்கு வந்து ஒரு ஷாருக் கான் சார் மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டார். அங்கே தான் இப்போ சிவகார்த்திகன் நம்ம தமிழ் படத்துக்கு இருக்காரு. ஸோ அதனால தான் இந்த படம் சிவகார்த்திகன் அப்படின்ற ஒரு பேர் போட்டதுனால தான் இந்த படம் வந்து இந்த ரீச் ஆகுது, இந்த பாசிட்டிவிட்டி கிடச்சிருக்கு. அது உங்களோட க்ரெடிபிலிட்டி, நீங்கள் சம்பாதிச்ச மக்கள் பங்கு வச்ச நண்பர்கள் அந்த விஷயம் நினைக்கிறேன். விஷயம் பேச மாட்டேன், உங்களை பற்றி பேச நிறையா வருது அதனால சொல்கிறேன். சத்யராஜரை பற்றி சொல்லி ஆகணும். சத்யராஜர் வந்து ஐ திங்க் தமிழ் சினிமாவில் ஒரு மிக மிக ஒரு பிகெஸ்ட் அசெட் சார். நீங்கள் உண்மையிலே சொல்லணும், நான் ரொம்ப பர்சனலாக நான் சாரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நான் சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன் சத்யராஜரை பற்றி. நாங்கள் பாம்பேயில் தலைவரை ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அப்போ ஒரு சிவசேனோட ஒரு மிகப்பெரிய தலைவர் இறந்துட்டாங்க, ஒரு பெரிய கலாட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டில். எல்லோரும் எந்திச்சு போங்க போங்கன்னு விரட்டுறாங்க. நான் எங்கேயோ ஸ்பாட்டில் வேறு இடத்துல இருக்கேன், எனக்கு தகவல் வந்தது இந்த மாதிரி வந்து சார் பெரிய கலாட்டம் நடந்துகிட்ருக்கு எல்லாம். அது ஒரு நாங்கள் ஒரு ஸ்லம்மில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாம் கிளம்ப சொல்லிட்டாங்க ஒரு 6 போர்ட் பக்கத்தில். பார்த்தா எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க, சத்யராஜ் சார் மட்டும் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க தகராறு நடந்துகிட்ருக்கு பக்கத்தில், சார் சொல்லிட்டு இருக்காங்க டேரக்டர் பேக்கப் சொல்லுங்கள் நான் போக முடியாதுங்க அப்படின்னு அவங்க சண்டை போட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டர், அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் சார், தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய அசட் சார் நீங்கள். கடைக்கோட்டி சிங்கம் பார்த்தேன், இப்போ இந்த படத்தை என்ன டைமென்ஷன்ஸ், ஐ திங்க் செகண்ட் இன்னிங்ஸ் தான் இன்னும் எக்ஸ்ட்ரானே போயிட்டுருக்கு சார். விஷ் யூ ஆல் குட் லக், அண்ட் கண்டிப்பாக திருப்பி அசோசியேட் ஆகணும் உங்களோட ஆசையாக இருக்குது. அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட விக்கி சொன்ன மாதிரி தான், சிவா டீமில் நான் விக்கி டீமில் விளையாடியிருக்கேன், 49 டீமில் 4 டீமில் நானும் தோற்றுருக்கேன். அந்த சிவாவோட விக்கி டீமில் ஆடி ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் லக்ஷ்மி ஷூட்டிங் அப்போது இது மாதிரி கிரிக்கெட் ஃபிலிம் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கிரிக்கெட் ஆட தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். கிரிக்கெட்டா தெரியாது சார் அப்படின்னாங்க. சரி இந்த பேட்டை பிடிங்கன்னு சொன்னேன், அப்போ பேட்டை பிடிச்சி காட்டினாங்க. அப்போவே எனக்கு தெரியும் அருண் கமராஜ் எவ்வளோ தப்பாக இருக்க போகுது படம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அந்த வே ஷி ஒர்க் டாட், அவங்க அந்த ப்ரொமோ வீடியோ பார்க்கும்போது வெரி வெரி சர்ப்ரைஸ். அண்டு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது நல்லா தெரியுது. ஐஸ்வர்யா ராஜேஷ் நான் வந்து நான் சொல்லணும், நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறேன்னா ஷீஸ் அ நேச்சுரல் ஆக்டர், வெரி வெரி ஐ திங்க் இவர் சொன்ன மாதிரி பாண்டாசர் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு பெர்ஃபார்மர் மோர் தென் எனி திங் ஐ திங்க் ஷீஸ் அ பெர்ஃபார்மர். And Kangrat Aishwarya, and I'm sure you have a separate place in Tamil cinema. And Arun Kamraj, நம்ம ஃபஸ்ட் மீட் பண்ணது கிரிக்கெட்டில் தான். அவர் சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷ் நானும் சமோசன கிரவுண்டில் தான் ஃபஸ்ட் மீட் பண்ணோம். அங்கே தான் எனக்கு அருண் காமராஜ் பழக்கம் எனக்கு. அங்கேருந்து நானும் அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், லிரிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்கள் மேக்கிங், உங்களோட படத்தில் ஸ்டைலெலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, கண்டிப்பாக பெரிய பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சிவா, அண்ட் கீப் டூயிங் கிரேட் மூவிஸ், அண்ட் தேங்க்யூ.
இல்லாமல் இறைவனுக்கு நன்றி. வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த சத்தியம் தியேட்டர் ஆடியோ லான்ச்சில் நினச்ச விஷயத்த பேசுகிறதும் காந்தி ஜெயந்திக்கு முத நாள் போயிட்டு டாஸ்மாகில் நினச்ச சரக்கை வாங்குறதும் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு 100 விஷயம் பேசணும்னு நினச்சோன்னா ஒரு 1 விஷயம் தான் பேச முடியும். அங்கே ஒரு கேஸ் பியர் வாங்க போனால் ஒரே ஒரு பியர் தான் வாங்குவோம். அதனால் அடுத்து ஏன்னா அடுத்து நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க, அந்த ஒரு பதட்டத்துலேயே எல்லாம் மறந்துடும். அதனால் இது ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதில் இன்வால்வ் ஆகிருக்க நேம்ஸ் சிவா, அருண் ராஜா, அணி, பிரதர் தினு, அப்புறம் தர்ஷன், சத்யராஜ் சார், எல்லாருமே ஒரு ஃபேமிலி. இதில் புதுசாக வந்திருக்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுக்கு நன்றி. அப்புறம் அந்த விழாவை சிறப்பிக்க வந்த அந்த பொண்ணு, அவங்க பேர் தெரியல, ஸ்ருதி, அவங்களுக்கும் நன்றி. மிச்ச விஷயத்த நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு வச்சு, நம்ம சில பேர்கிட்ட மட்டும்தான் வாய்ப்பு உரிமையாக கேட்போம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு நாள் அருண்ராஜா இப்போ இவர் எப்போ படம் பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு வெயிட்டிங்கில் இருக்கும். ஏன்னா கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ற ஒரு இது ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது அருண்ராஜா பேபி படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே உச்சி யார் பேபி அப்படின்னா சின்ன படம் தான் பேபி, யாராக இருந்தாலும் வர வெட்டலாம் பேபி, பரவாயில்ல வா பேபி நான் தான் வெட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு உரிமையோடு கேட்குற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவர். அது இன்றைக்கி இருக்கும்போது இந்த மேடையில் நிற்கிறோம் அப்படின்னும் போது இந்த ப்ராஜெக்டில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிச்ச விஷயத்த சக்ஸஸ் மீட்டில் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும் நம்பிக்கையோடு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.